எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு தெரியுமா? நியூ டிசைன் பேங்கிள்ஸ். அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் காமிக்கிற டிசைன்ஸ் எல்லாமே நியூ டிசைன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பேங்கிள்ஸ்னாலே பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தான். எது போடுறோமோ இல்லையோ, பேங்கிள்ஸ் போட்டு அந்த சவுண்டு கேட்குறதே ஒரு தனி சுகம்தான். அப்படிப்பட்ட பேங்கிள்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மோஸ்ட்டாக கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதோட வர சவுண்டு தான் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். பட் அது உடஞ்சிச்சின்னா கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போது அதே மாதிரி கிளீட்லேயும் பேங்கிள்ஸ் இருக்குது. அதோட சவுண்டும் கிளாஸ் பேங்கிள்ஸோட சவுண்ட் மாதிரியே தான் இருக்கும். பேங்கிள்ஸ்லேயும் நிறையா இருக்குது. ரூபி, எமரால், ஸ்டோன், இந்த மாதிரி கல் வச்ச பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் கண்ணாடி பேங்கிள்ஸ், க்ளீட் பேங்கிள்ஸ், பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. இப்போது பேங்கிள்ஸ்னாலே ரொம்ப ரொம்ப பிடிச்சு போடுறது எதுன்னா காப்பு மாதிரி வர பேங்கிள்ஸ் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது 1 கிராம் கோல்டு பேங்கிள் வேணும்னு கேட்டு வாங்குங்க. அதுதான் ரொம்ப நாளைக்கு வரும். பேங்கிள்ஸ்லேயே திருகாணி வச்சு கூட இப்போ வருது. அது உங்கள் கை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி லூஸ் பண்ணியோ டைட் பண்ணியோ போடலாம். சின்ன பேங்கிளாக இருந்தால் கூட அதை ஃபிட் பண்ணி திருகாணி வச்சு போட்டால் அது கரெக்டாகிடும். ஸோ நீங்கள் அதோடய சைஸை பற்றி கவலையே பட வேணாம். மோஸ்ட்டாக எல்லா பேங்கிள்ஸுமே சாரீஸ்க்கு ரொம்பவே செட் ஆகும். ஆனால் சில பேங்கிள்ஸ் மட்டும்தான் சுடிதாருக்கு செட் ஆகும். இப்போ நான் காமிக்க போகிறதெல்லாம் சுடிதாருக்கு செட் ஆகிற பேங்கிள்ஸ். இது ரொம்ப சிம்பிளாகவும் எலகண்ட் லுக்கும் உங்களுக்கு தரும். அந்த பேங்கிள்ஸை நீங்கள் ஸ்கூல் காலேஜுக்கு கூட போட்டுட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பேங்கிள்ஸ் தெரியும்னா அந்த ஃபோட்டோஸையும் கமெண்ட்டையும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பேங்கிள்ஸ் பற்றி பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஜுவல்லை பற்றி பார்க்கலாமா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.